மதுரையில் தாசில்தாரை தாக்கியது தொடர்பான வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2011 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேலூரில் கோவிலுக்குள் அழகிரி ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் பணம் பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் புகார் அளித்ததால் வீடியோ கேமராவுடன் தாசில்தார் காளிமுத்து அங்கு சென்றார். வீடியோ எடுக்க அழகிரி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவரது ஆதரவாளர்கள் தன்னை தாக்கியதாக தாசில்தார் காளிமுத்து புகார் அளித்தார். இது தொடர்பாக அழகிரி உள்ளிட்ட திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அழகிரி உட்பட 21 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அழகிரி உள்ளிட்டோர் ஆஜரானர். இதனையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது.